தேசிய சராசரியை தமிழகத்தின் வளர்ச்சி வென்றுவிட்டது என பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்கிறது என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெரும் பெருமிதத்துடன் தேசிய சராசரியை வென்றிய வளர்ச்சி எனவும், நமது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நமது அயராத முயற்சிகள் 2021-22 மற்றும் 2022-23 ஆண்டுகளில் 8 விழுக்காடு எனும் சிறப்பான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை உறுதி செய்து இந்திய பொருளாதாரத்தின் ஆற்றல் மிகு மையமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்தியுள்ளன என தெரிவித்துள்ளார். நடப்பு விலையில் 2022-23 ஆண்டுக்கான நமது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 14,53,321 கோடி ரூபாயாக உயர்ந்து 2030க்குள் 1 trillion அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்னும் நமது இலக்கை நோக்கிய பயணத்துக்கு அடித்தளம் அமைத்துள்ளது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.